எப்படி வந்து இந்த சதா வந்து இந்த நான்மயமாக நான் வந்து உணர்ச்சிமயமாக எண்ண ஓட்டமயமாக டக்கு 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 காப் வெப்னு வாங்க ஒரு சிலந்தி விலை போல உள்ள உள்ள பின்னிக்கிட்டே இருக்கு. அது மென்மையாக தாங்க பண்ணணும், அதை விட சுத்தா நீங்க இருக்கணுங்க. ஒரு குழந்தைக்கு கொஞ்சம் கூட மருந்து கொடுக்கணும்னா எவ்வளோ பார்த்து பார்த்து பண்றீங்க. அத போல உங்களுடைய உள்ளன்றது எல்லா பேண்ட் வேகன் அத்தனையும் இங்க கீழே போட்டுட்டு தான் உள்ள போகணும், நடக்கும். இப்ப வந்து இந்த ஸ்லைடு பார்ப்போம். மேல மேல நான் என்ன எழுதியிருக்கேன்னு பாத்தீங்கன்னா, நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று. அதுதான் இந்த இது ஸ்லைடு மறைக்குது, நான் இப்படி கொண்டு போறேன். நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண் என்ன யோசிக்கிறது இல்லைங்க. எப்ப பார் கூர்ந்த மதியாக மென்மையாக பவித்திரமாக என்ன கடமுடா கடமுடான்னு சுத்தீவிர சம்பவங்கள் நடந்தாலும் கருமமே கண்ணாயினார் போல, திருக்குறிப்பு தொண்டர் போல, பக்த துக்காராம் போல, கோரக்கும்பர் போல, நந்தனார் போல, கோதை நாச்சியார் போல, பக்த மீரா போல, இன்னும் ஏகப்பட்ட பேருங்க எல்லாம் வந்து ஸ்லோ டவுன் பண்ணி ஸ்டில்னஸை நோக்கி தான் பயணிச்சிருக்காங்க. மௌனத்தையும் ஸ்டில்னஸையும் நோக்கித்தான் அனைவரும் பயணித்திருக்கிறார்கள். அதுதான் நம்முடைய லட்சியமும். இதுதான் பகவான் சொல்றார், நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் எண் அப்படின்றார். இது பாத்தீங்கன்னா நடுவுல நான் பாவம்னு கொடுத்துருக்கேன். நான் பாவம்ன்ற ஒரு பாவம் தனக்கென உருவம் இல்லாதது, நம்மால் அறியாமையால் பதிக்கப்பட்ட இரட்டை உணர்ச்சிகளை பிடித்து கொள்ளுகிறது. அதனால்தான் நல்லா உள்ளுக்குள்ள குடைஞ்சு பார்த்தீங்கன்னா கூர்மையா பார்த்தீங்கன்னா அடிப்படையில் ஒரு உணர்ச்சி இருக்கும். அது வெறுமை இருந்ததுன்னா அது பேர் தாபம், அது பேர் அதை அப்படியே சரணாகதி பண்ணிக்கிட்டே இருக்கலாம். அதுக்கு வந்து இனம் கண்டுபிடிக்க முடியாத என்ன உணர்ச்சின்னு இனம் கண்டுபிடிக்க முடியாமல் இருந்ததுன்னா அது குழந்தை பாவமாக நம்ம இருக்கோம்னு அர்த்தம். அது அப்படியே அதையும் சரணாகதி பண்ணிடணும். அந்த ஒரு பாவம் கூட நான் உடலால் கூட அனுபவிக்கவில்லைன்ற மாதிரியான கூர்மையாக பார்த்துக்கொண்டே இருந்தோமானால் அது அப்படியே தெளிவாயிடும், தெளிந்த புத்தியாக சத்துவ புத்தியாக மாறிவிடும். அதுதான் அகந்தையை கொல்லும் தன்மை, மனத்தை அழிக்கும் தன்மை, சரிங்களா? இது ஃபர்ஸ்ட் நான் பாவம் வந்து ஒரு சர்க்கம்ஃபரன்ஸை போட்டுக்குது, அதுல ஒரு உருவமாக தன்னை பாவித்து கொண்டு. சும்மா ஒரு பெண் உருவமா ஆண் உருவமா ரெண்டும் போட்டிருக்கேன். ஃபர்ஸ்ட் உணர்ச்சி, நான் பாவம் வந்து உணர்ச்சி இல்லாமல் எழுந்துக்காது, உணர்ச்சியே எண்ணம், உணர்ச்சியே கிளியரா எண்ண ஓட்டங்கள், ஒரு ஒரு இதுவே கிடையாது. உடனடியாக நம்ம சிந்தனைக்கு ஆட்பட்டுருவோம். ஆனால் அந்த சிந்தனைக்கெல்லாம் ஆட்படுறதுக்கு முன்னாடி, உணர்ச்சிக்கெல்லாம் ஆட்படுறதுக்கு முன்னாடி வந்து அது ராவா இருக்கு. அந்த ராவா இருக்கும்போது அப்படியே பரம்பொருளினுடைய பிரதிபலிக்கும் தன்மையாகவே இருக்கிறது. பிரதிபலிக்கப்பட்டது நானாக மாறிவிடுகிறது. பிரதிபலிக்கிறதுக்கே விடாத அளவுக்கு ஸ்விஃப்டா அங்க போய் நிக்கணுங்க. அதுதாங்க நம்ம, அதுக்குதான் வைராக்கியம். நான்பாவம் தான் உலகம், அனைத்து வார்த்தைகள் அனைத்து உணர்ச்சிகள், நம் உடம்பு, நம் வாழ்க்கை, தனிமை, சோகம், சஃபரிங் எல்லாமே அதுதான். ஒரு உணர்ச்சியே உலகங்க, ஒரு உணர்ச்சியே உலகம். நிறைய எல்லாம் நீங்க எங்கேயுமே போகணும். அதனாலதான் கம்ப்ளீட் ஸ்லோயிங் டவுன் அண்ட் ஸ்டில்லிங், சைலன்சிங் அண்ட் ஸ்டில்லிங். இந்த படத்தை நல்லா உள்வாங்கிக்கோங்க. நான் ஒன்று எழுந்த பின் எல்லாம் எழும், இந்த நான் எங்கு எழும் என்று நுண்மதியால் பார். பார்த்துட்டு அவனையும் போட்டுரு, பார்த்தவனும் இருக்க மாட்டான், போட்டுக்கிட்டே இருப்பா. அது பேர் தான் வைராக்கியம். பார்த்துக்கிட்டே இருக்கிறது வந்து விசாரம், போட்டுக்கிட்டே இருக்கிறது வைராக்கியம். விசாரம் வைராக்கியம், விவேகம் வைராக்கியம், ரெண்டும் ஒன்னா ஒன்னா பிடிச்சுக்கிட்டு நடக்கணும் உள்ள, சரிங்களா?